ஹேமடைச்சலுக்கு டீசெல்லாம் எப்போ இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் போயிட்டுருக்கு நம்மள்டே குக்குது ஒரு நாள் ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்கலாம் ஒரு நாள் நம்ம மீம்ஸ் பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் பிகாஸ் ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன் வந்து வீடியோவில் டிலே ஆகுதுன்னு தெரியும் ஓகே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் மீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் கீழே இருக்குது வேணுங்கிறவங்க அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே லெட் ஸ்டார்ட் த வீடியோ இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் மீம் என்னன்னா அண்ணாங்க எல்லாருமே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு டைம் வந்துட்டு அவார்டு வாங்குவாங்கல்ல எல்லோரும் இருந்துட்டு ரொம்ப சின்சியராக இருக்கும்போது பெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜங்குக்கு மட்டும் அவங்க உட்காந்துக்கிட்டு ஏன்னா பிடிஎஸ்னால் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு உட்காந்துட்டுக்காரமோ நெக்ஸ்ட்டு வென் ஐசே எக்ஸோ இதுதான் நான் கேட்ட எக்ஸோ வென் தே லிசனிங் எக்ஸோ சோப்பா இது வேணால் உண்மைதாங்க நான் கூட அதாவது எக்ஸோ வந்து இப்படி ஒரு பேண்ட் இருக்குன்னு தெரியாத போது நான் யூடியூப்பில் போயிட்டு எக்ஸோ வீடியோஸ் அப்படின்னு போட்டேன் இந்த எக்ஸோ சோப்பு டப்பாவோட விளம்பரம்லாம் எனக்கு சஜஷன் கொடுக்கும் நம்ம யூடியூப் எப்படி நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு வென் ஐசே திஸ் இஸ் எக்ஸோ தே சி ஐயோ ஐயோ கடவுளை ஆனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதில் பன்னெண்டு பேர் இருப்பாங்களா ஒவ்வொரு திங்கன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே பன்னெண்டு யுகங்கள் தேவைப்படும் எனக்கே ரெண்டு மாதமாச்சு வேணுங்க மூஞ்சாலாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் ஆன்லைன் கான்செப்ட் மீ ஐ எம் புரோக்குடு பட்டு இல்லீகல் ஸ்ட்ரீம் ஆர்மி ஆஹா இருக்கியா இருக்கியா ஆமாம் இப்போ வேறு ஆஃப்லைன் ஆக்கிட்டாங்க ஆஃப்லைன்னா போய் பார்க்க கூட முடியாது ரொம்ப கஷ்டம் இது ஆன்லைன் கூட பரவாயில்ல ஏதாவது இல்லீகல் லிங்க் அது கிடைக்கும் இப்போ அதுவும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு ஐஎம் சிக்கிங்க ஃபெக்கிலோ ஃபெக்கிலோ என்ன பாப்பா மோச்சி ஏமாற்றிட்டாரு போல் பேபி மூச்சியே ஆனால் ஜேம்ஸு ஆனால் உனக்கு ஒன்று சொல்லணுண்டா அவனுக்கு எது எதுலையோ சூனியாக இருக்குது ஆனால் உனக்கு சூனியம் எது தெரியுமா உன்னோட வாயும் உன்னோட வாயும் உன்னோட வாய் தான் வச்சான் அந்த வாயிலேயே நாசமாக போய்ட்டு ஒரு நாளில் நெக்ஸ்ட்டு ப்ரோ லெட் கோஸ் ஸ்டெடி ஆன் ஏரோப்ளைன் ஒய் ஆன் ஏரோப்ளைன் ஃபார் த ஹையர் எஜுகேஷன் ஜே ஹோப்பு ஆடைக்கு இருக்கு பயலே ஹையர் எஜுகேஷனுக்கு ஏரோப்ளைன்லையா போகணும் இப்போ விட்டால் இனிமேல் இருந்துக்கிட்டு சீனியர் செகண்டரி எஜுகேஷனுக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க மாட்டேன் நேராக ராக்கெட்டே எடுத்துகிட்டு வரணும் பட் நெக்ஸ்ட்டு ஹவு அனதர் கேர்ள்ஸ் லுக் அட் த க்ரெஷ்ஷு விஸ்எஸ் ஹவு ஐ லுக் அட் மை க்ரஷ் ஜேகேவை தான் நம்ம நம்பலாம் இந்த பக்கத்தே தான் வந்து க்ரெஷ்ஷாக ஜேகே எப்படி பார்க்கறது பருவணும் ஐய் வெர்ரியோ வெர்ரியோ அப்படிங்கிற மாதிரி க்ரெஷ்ஷாக வருகணும் அப்படிங்கன்னாயே என்ன என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு த ஸ்மைல் த ரீசன் ஆஹா என்ன அழகான ஸ்மைல் என்ன அழகான ரீசன் ஆ ஆர்மி ஃபைட்டிங் போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்க நம்ம கோல்ட் பிளே எக்ஸ் பிடிஎஸோட சாங் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் மாஸ் பண்ணுறோம் பறக்க விடுறோம் தெறிக்க விடுறோம் ஸ்ட்ரீம் ஹார்டு சீக்கிரம் போய் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள் இன்னும் நூறு மில்லியனே அடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு போங்க நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் குக்கி ப்ரெட்டு ஆர்டரே இல்லையா கடல்லையே இல்லையா இந்த மாதிரி பிரெட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேணா நம்மளே வேணா நம்ம ரைட்டர் கிட்னி அடமான வச்சு ஒரு பிரெட்டு செய்கிற மிஷினை வாங்கி நானே குக்கி ப்ரெட்டுன்னு சேல் பண்ணி ஆன்லைனில் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா நல்லா இருக்காது சரி அது பரவாயில்ல விடுங்க குக்கி ப்ரெட் முக்கியம் நமக்கு ஒன் டைம் ஃபார் பாஸ்ட் டூ டைம் ஃபார் பாஸ்ட்டு ரெண்டு எவ்வளவு தான் வந்து வேர்ல்டு ஆனாலும் வேர்ல்டுனாலும் தான் அவார்டை வாங்கி குமிச்சாலும் நம்ம ஜே ஆன் ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கிறது உண்மைதான்க்கா உண்மைதான் உண்மைதான் குழந்தடா குழந்தடா குழந்த நெக்ஸ்ட்டு ஜின்கு க்யூட்னஸ் ஆஹா ஜின்னன்னா இங்கே பாருங்க இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் தம்பி இதை ரிவ்யூ பண்ணுறது தங்கச்சி ஆஹா என்ன ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் இருந்துகிட்டே கேனே கேட் யூ ஆட்டோகிராஃப் டு யூ நோ பிடிஎஸ் அட கடவுள் என்னடா சொரா மீன் கிட்டேயே கடைசியில் ஜின்னண்ணா போய் வேலையை காட்ட மிஸ்டர் இங்கே பார்த்தீங்கன்னா சொரா மீன் கூட ஆர்ஜே ஃபேன் போல ஜின்னண்ணா எந்தளவுக்கு ஃபேமஸும் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஜின்னண்ணாவால் இந்த ஆர்ஜே பொம்மை பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஆர்ஜே பொம்மை மாதிரி தான் வாழணும் வாழ்ந்தான் நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் மை ஃபாதர் இஸ் லாஃபிங் மை மதர் இஸ் மை மை மதர் நேம் இஸ் ஃபைலிங் ஆர் யூ கிட்டிங் நோ ஹீஸ் மை கசின் ஐ ஆம் ஜோக்கிங் ஜின்னு டேடி ஜோக் டேடி ஜோக் இவர் அந்த ஜோக்கை சொன்னாரா இல்லைன்னு தெரில ஆனால் ஆர்மிஸ் மீன் போட்ட ஜோக் நல்லா இருக்குதுப்பா அவர் ஒரு ஜோக்கை விட நெக்ஸ்ட்டு மீ டு மை ஃப்ரெண்டு உனக்கு உனோட எக்ஸாமில் மண்டையை யூஸ் பண்ணவே மாட்டேதானு மை ஃப்ரெண்டு ஹ ஹு ஹு ட்ரெஸ் ஃபியர் ரியலி வே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் நாங்களாம் முன்னேறிந்திருக்க மாட்டோமா இல்லாததுனால தானே இப்படி இருக்கிறோம் விட்டு போவீங்களா நெக்ஸ்ட்டு எம் ஜெல்லஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் கோ டு ஸ்லீப் சூன் த க்ளோசிங் த ஐ மீ பிகாஸ் ஐ கான் அது வந்துட்டு தூங்குனோன்னு படுத்தோன்னே தூங்குறவங்க வந்து டக்கு நல்லா வந்து ரொம்ப அப்ரிஷியேஸ்டானவங்க ஆனால் நான் இப்போ படுத்தேனா என் பையஸ் கூட ரெண்டு மூணு கதை எழுதிட்டு தான் படுக்கிறது அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஓரியோ மினி க்யூட்டாக இருக்க டே அதுக்கப்புறம் டபுள் ஓரியோ நல்லா இருக்குது டே மெகாஸ் ஸ்டஃப் ஸ்டஃப் ஓரியோ ஆஹா ஹை குவாலிட்டி ஃபோர் கே குவாலிட்டி ஆஹா என்ன குவாலிட்டி அழகான குவாலிட்டி கமெண்ட் செக்ஷனையும் அடைவாங்க போகிறா சுஜி நெக்ஸ்ட்டு சுகாதானே இது இது ஒன்று கண்ணு போன கபோதி சுஜி உனக்கு சுகாக்கும் ஜெயஹோப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் செத்துக்கிட்டுருக்கிறப்ப வர வர இது சுகாதான் ஆமாம் சுகாதான் சுகா சுகாவோட சட்ட பட்டனை விட்டுறாத விட்டுடாத ஸ்வாகு கிங்கு மானத்தை காப்பாத்திடு காப்பாத்திடு உசுரையாக போனான்னு காப்பாத்திடு நெக்ஸ்ட்டு த கிரைம் த கிரிமினல் என்னது என்னது இது தெரிஞ்சு போச்சு எனக்கு கண்ணு போயிடுச்சு பூனை வந்து நடந்துருக்கு த கிரிமினல் வந்து சுகாவாம் அப்படிங்களே அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் ஒரு மனுஷனா மதிக்க வேணாண்டி ஒரு பூனையாவது நல்ல விதமாக மதிங்களேன் பாவம் நெக்ஸ்ட்டு நாட் மினி மோனி மினி மோனி கில்லிங் ஆர்மி வித் த ஸ்டார்டர் கீழே ஆர்மி நியாயமா அதானே கேட்குறேன் நியாயமா ஏ அந்த நியாயமா ஒரு நியாயம் வேணாம் தர்மம் வேணாம் வாழை விடுணேன் ஏ என்னை வாழை விடுங்கடா டே ஆர்மிஸ்லாம் வாழை விடுங்கன்னு சொல்லி கேளுங்கடா நெக்ஸ்ட்டு வென் பிடிஎஸ் இஸ் டூயிங் லைவ் அண்மை நெட்ஒர்க் இஸ் டூ ஸ்லோ பேல்கனி நின்றுக்கு சிக்னல் பார்த்துக்கிட்டு இருக்கியா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஃப்ளைட் மூடில் நாலு தடவை போட்டு எடுத்தினா ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிடுங்கிற நான் எப்படி பொழப்பில்லாத பிள்ளைங்களா இருக்குதுங்க நெக்ஸ்ட் ஈவன் ஜஸ்டின்ஸே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து பிடிஎஸ் அணி யாங்குச்சிக்கோங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையும் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கா ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் ஜோக்கிசம் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க ஹேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேங்க்டனை பற்றி பேசுவீங்க சொன்னது ஹேட்டர்ஸ்க்கு அதனால் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினோரு வயசில் இருந்துக்கிட்டு நான் அஸ்ட்ரானைட் ஆக போகிறேன் பதினெட்டு வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன் இருபது வயசில் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னடா இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட லைஃபை ஓட்டின மாதிரி இருக்குது சரி சரி சுஜி சுஜி ஃப்ளாஷ்பேக்லாம் போகாத அசிங்கப்பட்ட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகப்படுத்தாத நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் இருந்துட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருந்துட்டு சொல்கிறாங்களா டே மச்சான் எனக்கு பிரேக்கப் படிச்சுடா அடினும் ஐயோ மச்சான் எனக்கு தெரியவே தெரியாது ஆன் சைடு இன்னொன்று உள்ள இன்னொரு பக்கம் ஆஹா டண்டன கடனக்கணக்கா டண்டனுக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த பயப்போல தான் நம்ம பிரேக்கப்புக்கே மூளை காரணமாக இருக்கும் பின்ன நம்ம கம்மிட்டாடன்னா அதுக்கே சோறு போடுறது அதனால தான் கூடையே நம்மளை சிங்கிளாக வச்சுட்டுக்குது நெக்ஸ்ட்டு ஸோ ஆக்சுவலி இந்த மீமில் என்ன சொன்னாங்கன்னா பீட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் அன் எபிசோடு அந்த பிளாக்லாம் போட்டிருப்பாங்களா அப்போ வந்துட்டு நம்ம சுகா கையில் வந்து காசே சேர்க்காது தம்பிங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு அப்போ ஒரு சில்றையெல்லாம் பொருக்கிட்டு போய் நம்ம ஜேகேக்கும் வீக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுப்பாரு இதை தான் போட்டிருக்காங்க எனக்கு அவர் சில்லறை பொறுக்கிற சீனை பார்த்தா ரொம்ப மனது தர்ம சங்கட்டமாக இருக்கும் மனுஷன் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கானின்னு நெக்ஸ்ட்டு உங்கள் அம்மா வந்து நீங்கள் எங்கே போனாலும் கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஜேகேவோட மூஞ்சை போருங்களேன் நான் பேசாமல் செவனேன்னு தான் நல்ல போய்கிட்டு இருந்தேன் உங்கள் கொம்பு தும்புக்கு வந்தால் நம்ம ஜே கே ஆர்மியை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஏழை நான் பேசாம கம்முன்னு தானே இருந்தேன் என் மூஞ்சி எதுக்குள்ள எடுத்துட்டு இங்கே வந்து சொறி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாரு நெக்ஸ்ட் சுகா சொல்லி சொல்றாரு அந்த ஜேம்ஸ் இருக்கிறான் நான் அவன் பண்ணதுக்கு எல்லாரும் கூட சிரிங்க ஆனா யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்கார் போல அதை தான் போட்டிருக்காங்க ஏழை ஜேம்ஸே தப்பா வாழ பேசுகிற வாழை உனக்கு சங்குத வாய் கிழிச்சு தைச்சிட்றேன் உனக்கு வாயே உனக்கு சனினே உன் வாய் தான்ல நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் இருந்துட்டு என்னோடய மிரரில் வந்து என் மூஞ்சி எப்படி காட்டுது ஆஹா ஹெல்லு மாதிரி கிங் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஆக்சுவலாக என் மூஞ்சி என் ஃபோட்டோ வந்து என்னோடய கேமரா எப்படி கட்டுது என்னடா இது சரத்குமார் மாதிரி கட்டிகிட்டு இருக்கு சரி விடுங்க ஜிம்மிங் ஃபில்ட்ரு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வாழ்க்கையே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பேபி யூஆர் த யூனிவர்ஸ் அப்படின்னு அந்த கோல் பிளே வாங் அதுக்கப்புறம் கோல் பிளே அதுக்கப்புறம் வந்து பிடிஎஸோட இது பாடுறது கொரியன் லிரிக்ஸ் வந்தோடனே ஆர்மீஸ் எல்லாம் பாய முடியலை இதுக்கு மேலே நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவன் இங்கிலீஷில் படம் போது நம்ம கத்தலாம் ஐயோ பாவப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஆர்மீஸ் நெக்ஸ்ட்டு ஜின்னு வந்துட்டு உன்னோடய கண்ணில் ஏதோ ரொம்ப அழகாக ஒன்று தெரியுது நம்ஜுன்னு அப்படியே வைக்கப்பட்டுட்டேன் என்னது அப்படின்னு கேட்டோன்னே ஜின்னு என்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது நம்ஜுன்னு ஜின்னு அண்ணா ரொம்ப வந்து ஆடாதீங்க தற்பெருமையினால் வந்து உங்களுக்கு பின்னாடி பெருசாக செஞ்சுருவானுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு டே குக் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ஜு நின்றுட்டு டே உக்காருங்கடா ஆவுன செஞ்சு நின்றுக்கிறீங்க பிசாசுங்களா ஐயோ அவசரப்பட்டுட்டேன்னு சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் டே உக்காருங்கடா எப்போ பார்த்தாலும் ஆவண செஞ்சு நின்றுக்கிறானுங்க டே குக்கு நான் உக்காந்துட்டேன் அதுவும் உட்காரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு உட்கார்றாங்க என்ன அழகு எத்தனை அழகு ஐயோ நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் வந்து ஆஃப்லைன் கான்செப்ட் வந்து யூஎஸில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டைப் ஆஃப் ஆர்மி ஃபஸ்ட் ஆர்மி ரெண்டு அப்புறம் ஒரு ஆஃப்லைன் கான்செப்ட் மீன் வேல்டு ப்ரோக்குடு ஆர்மி என்னடா இது நம்மளால தான் பார்க்க முடியாது ஏன்னமோ அமெரிக்காவுக்கு போய் பார்க்குற மாதிரியே ஒரு சீன் போடுறாளுங்க சரி விடுங்க நான் அவங்களாம் அதெல்லாம் கொடுத்து வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹவு டு மேரீடு பிடிஎஸ் கூகுள் என்ன என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு நல்ல வேலை நம்ம கிம்பு போட்டுறது நல்ல வேலை நமக்கு எதுவும் மீன் போடாமல் இருந்தாங்க நம்ம பண்ண வேலைக்கெல்லாம் விடுங்க நமக்கு கூகுளுக்கு தான் ஆகாதே நெக்ஸ்ட்டு கைஸ் ஐ கனெக்ட் ஆல் டாட்ஸ் பிடிஎஸ் ரன் எபிசோடு ஸ்குவாடி கேமு என்னடா சட்டை கலர் மட்டும் வெத்தமாக வந்தால் மாறி மாறி இருக்குது சட்டை கலர் மாறி இருக்குது இல்லை சட்டை கலர் கூட சேமுதா பச்சை கலர் கூட இருக்கும் இதில் அப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குது என்னது பிட் அடிச்சிட்டானுங்களா சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் ஆர்மி இஸ் நாட் ஆர்மி பிடிஎஸ் இஸ் நாட் அப்டேட்டிங் வேர் இஸ் பிடிஎஸ் 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 லிவ் த அனதர் வேர்ல்டு மீன் வேல்டு ஆர்மி ஹேஸ் ஐ எம் ஜோக்கிங் டு யூ அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு பாருங்க அப்டேட் தாங்க கடைசியில் வலிமை அப்டேட் மாதிரி ஆகிடுச்சின்னால ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா அதுட்டு பிடிஎஸ்சில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் எல்லாத்துலேயுமே குட்டு அப்படின்னு சொல்லியிருந்து சப்டைட்டில் போட்டிருக்காங்க ஆர்மிஸ் எல்லாம் இருந்துட்டு எஸ் வீணோ அது எங்களுக்கே தெரியுமே அவங்க எல்லாத்துலேயும் குட்டுன்னு நீங்கள்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கே தெரியும் அதெல்லாம் அதுக்கெலாம் சப்டைட்டிலாம் வேணாம் நெக்ஸ்ட்டு நம் நை ஐ இஸ் அ ரேர் பட் சோ ஹாட் வார்மிங் ஆ இதெல்லாம் வந்து ஹயாங் லைன்ஸோட அருமை தெரிஞ்சவங்களுக்காக மட்டும்தான் இந்த இதோட மீனிங்லாம் புரியும் அளவுக்கு டீப்பான மீனிங் வந்து ஹயாங் லைன்ஸோட அருமையை தெரிஞ்ச மக்களுக்கு தான் புரியும் நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் யோகியின் ஒன்லி ஹயாங் இன் பேங்டான் இதுவும் ஹயாங் லைன்ஸோட அருமை பெருமை அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச ஆர்மீஸ்க்கு மட்டும்தான் புரியும் இந்த மீமும் ஏன்னா ஹயாங் லைன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பேங்டானுக்கு எந்த அளவுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லவே முடியாத அளவுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்கடு ஆர்மி ஆர்மி இருந்துட்டு ஏன்டா ஆன்லைன் கான்செப்ட் பண்ணலை பிஹிட் கம்பெனி ஆன்லைன் கான் ஆஃப் ஆஃப்லைன் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம்தான் ஏன் ஏன் ஆன்லைன் கான்செப்ட் இல்லைனா நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க இல்லீகலாக உள்ளே பூந்துடுறீங்க அதனால தான் இல்லை அதனால தான் எல்லாத்தையும் ஆஃப்லைன் இப்போ நெக்ஸ்ட்டு யோகின் வில் நெவர் அப்ளாஸ் த ரீடர் நம் ஜூன் யூ ஆர் த பெஸ்ட் நம் ஜூன் நீ தான் கிரேட் நீ நம் ஜூன் நீ வேற லெவல் நம் ஜூன் நீ மாசு நீ கிளாஸு நான் தான் சொன்னண்டேன் ஹயாங் லைன்ஸோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மீன்ஸ் எல்லாம் புரியும் சோலோ ஸ்டாண்டுக்கெல்லாம் புரியாது அண்டு நான் சும்மா தான் சொன்னேன் சோலோ ஸ்டாண்டாக வந்து எதிர்க்க மக்கள்லாம் கிடையாது இங்கே பாருங்க சோலோ ஸ்டாண்டுனால் வந்து பேங்டன் ஏழு பேர்த்தில் ஒருத்தர் மட்டும்தான் பிடிக்கும் அவங்களுக்கு ஏழு பேர்த்தையும் பிடிக்காது மிச்சருக்கு ஆறு பேர்த்தை வெறுத்துருவாங்க அவங்க தான் சோலோ ஸ்டாண்டு நான் அவங்கள தான் டார்கெட் பண்ணி சொன்னேன் உங்களை யாரும் சொல்ல கிடையாது அண்ட் இந்த மீன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீ நினைக்கலாம் இப்போ தான் ஒரு மீமை படித்தேன் அதுக்குள்ளேயே அப்படின்ட்டு இருந்தாலும் ஏதாவது பண்ணுங்க டே மறக்காமல் ஒரு லைக் போடுங்களேன் இந்த வீடியோக்கு ஒரு தௌசண்ட் லைக் கொடுங்களேன் ப்ளீஸ் லைக் போட்டால் கவுண்ட் காட்டாது ஒரு வேறு தௌசண்ட் லைக் வருது தினமும் தௌசண்ட் லைக் போட்டிங்கன்னா அந்த லைக் கவுண்ட்டை மாதிரி நான் வேணால் செட்டிங் சரி மூவ் பண்ணி விடுறேன் ஓகேச்சா சாப்பா பாய் வீட்டில் எல்லாம் இருங்க பாய்